பொங்கல் ரிலீஸில் இருந்து வெளியேறியது ராதேஷாம், நிறைவடைந்தது நட்சத்திரம் நகர்கிறது படப்பிடிப்பு. அஜித் படத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்த நடிகர் விஜய். வரலாறு முக்கியம் திரைப்படத்தில் ஜீவா. ஓடிடியில் வெளியாகும் புஷ்பா திரைப்படம். சினிலேட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சௌமியா. வாங்க இன்னைக்கான சினிமா நியூஸ் பார்க்கலாம். பொங்கல் ரிலீஸில் இருந்து வெளியேறிய ராதேஷாம். பிரபாஸோட நடிப்புல அடுத்ததா வெளியாக இருக்கும் திரைப்படம் தான் ராதேஷாம். இந்த திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா பூஜா ஹெக்டே ஹீரோயினா நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை ராதா கிருஷ்ணகுமார் வந்து இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா 350 கோடி பட்ஜெட்ல உருவாகி இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருந்தது. ஆனா இந்த திரைப்படத்தோட வெளியீட்டு தேதியை மாத்தி வச்சிருக்கதா படக்குழுவினர் ட்விட்டர்ல தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால கொரோனா மற்றும் ஒமைக்ரான் பரவல் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதனால தான் இந்த படங்களோட தேதிகள்லாம் மாத்தி வைக்கிறதா சொல்லிருக்காங்க. நிறைவடைந்தது நட்சத்திரம் நகர்கிறது படத்தின் படப்பிடிப்பு. ரஞ்சித்தோட இயக்கத்துல உருவாக்கிட்டு இருக்கும் திரைப்படம் தான் நட்சத்திரம் நகர்கிறது. இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்துல காளிதாஸ் ஜெயராம் மற்றும் துஷரா நடிக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை பத்தி பெருசா எந்த ஒரு அறிவிப்புமே வராத நிலையில இன்னைக்கு ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில புகைப்படங்கள் வந்து ரொம்பவே ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி கேக் வெட்டி இருக்காங்க. அண்ட் இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் தான் கேட்க விட்டுறாரு. மற்றபடி ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் யாருமே இந்த போட்டோல இல்ல. அண்ட் இன்னைக்கு இந்த போட்டோ தான் சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அஜித் படத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்த நடிகர் விஜய். அஜித்தோட நடிப்புல அடுத்ததா வெளியாக இருக்கும் திரைப்படம் தான் வலிமை. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு சில பயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் மூவியை எல்லாமே வந்து ரிலீஸ் டேட்டை மாத்தி வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல வந்து அஜித்தோட ரசிகர்கள் வந்து வலிமை படத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. சோ அதனால இந்த ஒமைக்ரான் கொரோனா பரவல் காரணமா இந்த படத்தோட வெளியீட்டு தேதியும் மாத்திருவாங்களா அப்படின்ற பயம் வந்து எல்லா ரசிகர்களுக்குள்ளயும் இருக்கு. இந்த நேரத்துலதான் விஜய் தேவர் கூட ட்விட்டர்ல ஒரு வரலாறு முக்கியம் படத்தில் நடிகர் ஜீவா. நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஜீவாவோட பிறந்த நாள். ஸோ ஜீவாவோட பிறந்த நாள் அன்னைக்கு ஜீவா படத்தை பத்தி ஒரு அப்டேட் வரலன்னா அது நல்லாவே இருக்காது இல்லையா? எஸ், ஜீவா வந்து பாத்தீங்கன்னா நேத்து அவரோட பிறந்த நாள் அதுமா ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாறு முக்கியம் அப்படின்ற படத்துல அவர் அடுத்ததா நடிக்க இருக்காரு. இந்த திரைப்படத்தை சூப்பர் குட் பிலிம்ஸே வந்து தயாரிக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை சந்தோஷ் ராஜன் இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படத்துல 2 கதாநாயகி ஜீவா கூட நடிக்கிறாங்க. இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடியான காதல் ஸ்டோரி. இதுல காஷ்மீரா பரதேஷியும் வெளியாகும் புஷ்பா திரைப்படம். அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா நடிப்புல வெளியான திரைப்படம் தான் புஷ்பா. இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா திரையரங்குகள்ல வெளியாகி ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்று வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு படத்துல சமந்தாருன ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் எப்போ வந்து ஓடிடியில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே காத்துட்டு இருந்தாங்க. காத்துட்டு இருந்த எல்லாருக்குமே இன்பமான ஒரு செய்தி தான் வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல ஜனவரி 7ஆம் தேதி வெளியாக போது. சோ இந்த அறிவிப்பை கேட்ட உடனே புஷ்பா திரைப்பட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே மகிழ்ச்சியில இருக்காங்க. இதோட இன்னைக்கான சினிமா நியூஸ் முடிஞ்சிச்சு. மீண்டும் நாளை சந்திப்போம்.